அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இன்டர்வியூ போனாலும் எல்லாருமே செலக்ட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. அதில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணிடுறோம். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னமும் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். நாம் பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி நாங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வீடியோ போடுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த மாதிரி வீடியோவுக்கு எங்களுக்கு எப்படி ஆதரவு வருதுன்னு பார்த்துட்டு நாங்கள் இந்த மாதிரி வீடியோவை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 5:00 இன்டர்வியூ சம்மந்தப்பட்டது ப்ளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து ஈவினிங் 5:00 வரும். எங்களுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து ரொம்ப ஈஸி. அதை நம்ம பேசும்போது ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறதுனால அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு டவுட் வரும். இவங்க வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுகிறாங்க, மெமரி பண்ணிட்டு வந்து பேசுகிறாங்க அப்படிங்க மாதிரி. நீங்கள் பேசுகிறத ஸ்லோவாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில ஐடியாஸ் ஏதாவது தெரிஞ்சால் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணி பேச முடியும். இன்டர்வியூங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு ஃபஸ்ட்லேயே நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா அவங்க அடுத்தடுத்து கேட்குற கொஸ்டின்ஸ் உங்களாலையும் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது. குட் மார்னிங் சார் மேடம், நீங்கள் எந்த டைமில் அட்டன் பண்ணுறீங்களோ குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே ஒன்லி மென்ஸ் தான் இருக்காங்கன்னா சார் போட்டால் போதும். இல்லை இன்க்ளூடிங் ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்னா குட் மார்னிங் சார் மேடம், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரொடியூஸ் மை செல்ஃப். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ஃபஸ்ட் நான் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நான் இதிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, என்னை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் ஸ்டெப் 1. இது வந்து எத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். பட் நம்ம இன்டர்வியூ டைமில் போன உடனே அங்கே நம்ம பேசும்போது டக்குன்னு வந்து நமக்கு அது வராது, அந்த நெர்வஸில் வராது. நடுக்கத்தில் நம்ம சில லைன்ஸ் மறந்துடுவோம். டக்குன்னு ஆரம்பிக்கும்போது குட் மார்னிங் சார், ஐஎம் சோபனா, இல்லை ஐஎம் பிரவீன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சொல்லும்போது ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரெண்டு லைனை ஆட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2. அடுத்தது பார்த்திங்கன்னா மை நேம் இஸ். இப்போ அந்த செல்ஃப் ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணோடனே மை நேம் இஸ் சோபனா, ஐ எம் ஃப்ரம் கொல்கத்தா, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி. நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணிங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஃப்ரம் டெல்லி யூனிவர்சிட்டி ஆர் யுவர் காலேஜ் நேம், அந்த காலேஜ் எங்கே இருக்குது. இதுதான் ஸ்டெப் 2. இதை நீங்கள் கரெக்டாக பேசணும். நீங்கள் சொல்லும்போது அந்த ஸ்பீடாக இல்லாமல் ஸ்லோவாக சொல்லி பழகணும். நீங்கள் இப்போ இன்டர்வியூவில் வந்து நிறைய இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருக்கேன், அதில் நிறைய இன்டர்வியூ நானும் செலக்ட் ஆகவும் போயிருக்கேன். அதில் மெயின் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு ப்ளஸ்ஸு இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம சொல்லும்போது ஆரம்பிக்கும்போது ஸ்லோவாக ஆரம்பிப்போம், அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக பேசிடுவோம். ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாகவும் அமையும். ஸோ நம்ம பேசும்போது ஸ்லோவாக பேசணும், ரொம்ப ஸ்லோவாக இல்லை. பேசும்போதே நீங்கள் ரொம்ப நிதானமாக பேசுனீங்க அப்படின்னா அவங்க உங்கள் மேலே இருக்கிற உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அதை விட ஆப்போசிட்டில் இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இவர் கரெக்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவங்க லிசன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் சொல்லும்போது கரெக்டாக சொல்லணும். ஸோ இந்த ஸ்டெப் 2ல நீங்கள் கரெக்டாக அது சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் சொல்கிறீங்க, ரெண்டாவது உங்களை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷனு, தேர்ட் பார்த்திங்கன்னா ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் இன் டேலி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ். இப்போ நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேர் ஓரியன்டாக ஏதாவது நீங்கள் பார்ட் டைம் கோர்ஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து இதில் நெக்ஸ்ட்டாக ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறீங்க. செகண்ட் வந்து உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிக்கிறீங்க, எங்கே கம்ப்ளீட் பண்ணீங்க, எந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணீங்க. தேர்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது முடிச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் பேசணும். இப்போ எக்ஸ்ட்ரா காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 4 வந்து ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
அது அவங்களுக்கும் தெரியும். இப்போ ஆப்போசிட்டில் இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு இவங்க இதை தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் நீங்கள் அதுதான் சொல்லணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மைனஸாக போயிடும், அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக போயிடும். மை ஸ்ட்ரென்த்ஸ் ஆர் ஐ எம் ஏ ஹார்ட் ஒர்க்கர் செல்ஃப் மோட்டிவேட்டிங் பெர்சன். இந்த ரெண்டு லைன் நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் இதை நீங்கள் சொல்லலாம். அண்ட் ஐ ஹாவ் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து 100% பேசணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் அந்த இன்டர்வியூவில் நல்லா பேசுனீங்கன்னா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா, உள்ள ஜாபுக்குள்ளே போயிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். சரியா? அது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. நீங்கள் இதுக்காக தனியாக கிளாஸ் போகணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போகணும். இன்டர்வியூக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு ஒரு 2-3 days, ஒரு டெய்லி 2-2 hours ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5. மை ஷார்ட் டேர்ம் கோல் இஸ் டு கெட் ஏ ஜாப் இன் ஏ ரெப்யூட்டட் கம்பெனி அண்ட் லாங் டேர்ம் கோல் இஸ் டு அச்சீவ் ஏ குட் பொசிஷன் லைக் யுவர்ஸ். அதாவது என்னுடைய ஷார்ட் டேர்ம் கோல் ஒரு நல்ல கம்பெனியில் ஜாபில் ஜாயின் பண்ணுறது, என்னுடைய லாங் டேர்ம் கோல் உங்களை மாதிரி ஒரு பொசிஷனில் நானும் வர்றது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணினீங்கன்னா போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் இந்த அளவுக்கு பேசுனீங்கனாலே போதும். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் லைனாக பேசும்போது உங்களால் ஈஸியாக நெக்ஸ்ட்டு கேட்குற குவஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இன்டர்வியூ அப்படிங்கிறது ஜஸ்ட்டு 10 minutes தான், ஆனால் அந்த 10 minutes தான் உங்களுடைய லைஃப். நிறைய பேர் இன்னும் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு செலக்ட் ஆக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. இத்தனை பேர் கூலி வேலைக்கெல்லாம் போய் படிக்கிறவங்களாம் நிறையா பேரண்ட்ஸ் நம்ம நிறைய சேனல் நியூஸ்லலாம் பார்க்குறோம். ஸோ நீங்கள் இதுதான் லைஃப், உங்களுக்கு கிடைக்கிற கடைசி சான்ஸ் இது தான், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு சான்ஸு இது தான். அதனால் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மால் நோட்டோ ஒரு பேப்பர்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் இன்ட்ரடக்ஷன் எழுதி நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் பேசிக்க கேட்பாங்க. நிறைய சேனல்ஸில் நிறைய யூடியூப்பில் வருது, நீங்கள் அந்த கொஸ்டின்ஸில் இல்லையா அதுக்கான ஆன்சர் சொல்ல முயற்சி பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா, வேர் ஐ கேன் பில்ட் மை கரியர் அண்டு ஹெல்ப் தி ஆர்கனைசேஷன் 2. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பார்த்திங்கன்னா, மை ஹாபீஸ். இந்த ஹாபீஸ் வந்து இந்த வாட்சிங் டிவி அப்படிங்கிறத விட்டுருங்க தயவு செஞ்சு, இந்த வாட்சிங் டிவியை விட்டுருங்க. மை ஹாபீஸ் ஆர் ரீடிங் புக்ஸ். இந்த ரீடிங் புக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக, நிறைய பேர் படிக்கிறாங்களான்னு தெரியாது, பட் ரீடிங் புக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஜென்ரலான ஏதாவது ஒரு புக்ஸ் உங்கள் வீட்லேயோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரீடிங் புக்ஸுங்கிறத ஏற் படிக்கிங்க. இப்போ நார்மலாகவே ரீடிங் புக்ஸுங்கிறத ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் லிசனிங் மியூசிக் இல்லை பிளேயிங் கேம்ஸ், பிளேயிங் கிரிக்கெட், பிளேயிங்ஸ் டென்னிஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இந்த பேசிக் செல்ஃப் நோட்டேஷன் இது போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படிங்கிற கிடையாது. நீங்கள் இந்த அளவுக்கு பேசுனீங்கனாலே போதுமானது. இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் 2 minutes வரும். இதுதான் செல்ஃப் நோட்டேஷன் பேசிக். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் செல்ஃப் நோட்டேஷன் ஃபுல்லாக ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.